ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்கள் சஞ்சு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த சம்பவம் சவுதி அரேபியாவில் நடக்குதுங்க. சவுதி அரேபியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மல்டி மில்லியனராக ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு திருமணமாகி 20 வருடங்களுக்கு மேலே ஆச்சு, ஆனால் குழந்தையே பிறக்கல. அவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 பேருக்கும் மேலே அவருக்கு கீழே வேலை செஞ்சிட்ருக்காங்க. எவ்வளோ கம்பெனி வச்சுருக்காங்க. அவங்களோட மனைவியும் பார்த்தீங்கன்னா அரச குடும்பத்தை சேர்ந்த அந்தளவுக்கு அவர்கிட்ட இல்லாத பொருட்கள் எதுவுமே கிடையாது. அந்தளவுக்கு வசதியான ஒருத்தர், ஆனால் அவருக்கு குழந்தை மட்டும்தான் இல்லை. அது மட்டும்தான் ஒரே ஒரு குறை அவருக்கு இருக்குங்க. ஆனால் 20 வருஷம் கழித்து ஒரு அழகான ஆண் குழந்தை அவருக்கு பிறக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க எல்லாருமே. அந்த குழந்தை தான் அடுத்து அந்த மொத்த சொத்துக்கும் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதனால் அந்த குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தவங்களை வேலைக்கு நியமிக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கனை சேர்ந்த ஒரு பெண். அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறது மட்டும்தான் பெத்த தாய் பார்த்துக்கிறாங்க. மற்றபடி எல்லா விஷயங்களையுமே இந்த இலங்கை வேலை பெண் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை தூங்குற வரையும் இவங்க கூட தான் இருக்கு. அந்த குழந்தை தூங்கினதுக்கு அப்புறம் அவங்க பெற்றோர்கள் அந்த குழந்தையை கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்படி 2 வருடங்கள் கடந்து போயிடுதுங்க. அந்த குழந்தை ஒவ்வொரு நொடியுமே பார்த்தீங்கன்னா இந்த தாய் கூட தான் வந்து செலவழிச்சுட்டு இருக்கு. இவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஊருக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால் அவங்களுக்கும் லீவும் கிடைக்காமல் இருந்ததுங்க. ஆனால் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு 3 மாத காலம் லீவ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க சொந்த ஊரான இலங்கைக்கு அவங்க கிளம்பி போகிறாங்க. அவங்க சென்ற அந்த இரவே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை ரொம்பவே அழ ஆரம்பிச்சிருது. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. யார் அந்த குழந்தைக்கு என்ன விளையாட்டு காட்டினாலும் அந்த குழந்தை அழறத மட்டும் நிறுத்தவே மாட்டேங்குது. விடாமல் அழுதுகிட்டே இருக்கு. சாப்பாடு ஊட்டினா கூட அந்த குழந்தை சாப்பிடவே மாட்டேங்குது. அப்போ தான் தெரிஞ்சுது அந்த இலங்கை பெண் எந்த அளவுக்கு அந்த குழந்தைகிட்ட ஒரு மாதிரி அந்யூன்யமாக இருந்திருக்காங்கன்னு. இவங்களும் என்ன நினச்சாங்கன்னா, சரி இன்னைக்கு நைட்டு மட்டும் அழுவோம், இன்னைக்கு நைட்டு சாப்பிடாம இருக்கோம், அடுத்த நாள் காலையில் ஆச்சுன்னா தானாகவே அந்த குழந்தை பசியில் சாப்பிட தான் போகுதுன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் வருது. அந்த குழந்தை மேலும் வீர் வீர்னு அழுவ ஆரம்பிச்சிருச்சு. அந்த குழந்தைக்கு பசி ரொம்ப அதிகமாக இருந்தது. பட் இருந்தாலும் அந்த குழந்தை சாப்பிடாம அந்த குழந்தை ஒரு மாதிரி அழுதுகிட்டே தான் இருந்தது. சிறிது நேரம் அப்படியே கடந்து போனதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை மயக்கத்தில் மயங்கி கீழே விழுந்துருச்சு. பிறகு அந்த குழந்தையோட பெற்றோர்கள் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்க்குறாங்க. டாக்டர்ஸும் ட்ரிப் சேர்த்தி பார்க்குறாங்க. எதோ காரியங்களை பண்ணி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அந்த குழந்தையோட உடல்நிலை கொஞ்சம் கூட தேடுற மாதிரியே தெரியல. அவங்க எதோ விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. இங்கிலாந்துலேருந்து டாக்டர் வர வைக்கிறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. எல்லா ஸ்பெஷாலிட்டிஸும் அவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த குழந்தையோட உடல்நிலை கொஞ்சம் கூட தேரவே மாட்டேங்குது. பிறகு ஒரு விஷயம் தெரியுது. அந்த இலங்கை அம்மணி வந்தால் மட்டும்தான் அவங்களால அந்த குழந்தையை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அழைக்கிறதுக்கு எவ்வளோ அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொண்ணோட அட்ரஸோ எதுவுமே இவங்க கிட்டே இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த அப்பா இருக்கார் தெரியுமா, அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்காது. பக்கத்தில் ஏதோ ஏஜென்சி மூலியமாக தான் அவங்க வேலை கேட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்சியில் போய் இவங்க கேட்குறாங்க. அங்கே இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு தமிழ் நண்பர் இருக்கார், அவரு தான் தெரியும், அவர் தான் இங்கே வந்து எங்களை அழைச்சிட்டு வந்து விட்டார், வேணா அவர் நம்பர் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இவர் அழைச்சிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவரும் பார்த்தோன்னே எனக்கு அந்தளவுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, இங்கே நிறைய பேர் தமிழ் பேசுவாங்க, அந்த பொண்ணை எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகமே இல்லையா அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட அங்க அடையாளங்கள் அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அவருக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொந்த ஊர்க்காரர் ஒருத்தர் பக்கத்து தெருல டிரைவரா இருக்காரு. ஸோ அவங்களோட மனைவிக்கு கால் பண்ணா இவங்களோட அட்ரஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும், இவங்களோட ஃபோன் நம்பர் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் அவங்க மனைவிக்கு கால் பண்றாரு. அதுக்கப்புறம் அவங்களோட அட்ரஸும் ஃபோன் நம்பரும் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த அட்ரஸும் ஃபோன் நம்பரும் கிடைச்சதுக்கு பிறகு அந்த நபர் தமிழ்லேயே அவங்க கிட்ட கால் பண்ணி பேசுறாரு. இந்த மாதிரி நீங்க இங்க வர முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் வந்து கொஞ்சம் நாட்கள் தான் ஆகுது, என்னால் இப்போதைக்கு வர முடியாது, என்னோட ஹஸ்பண்டுக்கு வீசிங் ப்ராப்ளம் வேற வந்துடுச்சு, அது ரொம்ப சிவியராக இருக்கிறதுனால அவரை நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம், எங்களோட 3 குழந்தை எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாருமே நாங்கள் அங்கே தான் இருக்கோம், இப்போதைக்கு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு. இருந்தாலும் நாங்கள் எப்படி அங்கே வர முடியும், எங்களுக்கு வீசா கிடைக்கிறதே அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி அந்த குழந்தையோட இவங்க இலங்கைக்கு போயிட்டு அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலாமான்னு பார்க்குறாங்க. இலங்கைக்கு அந்தளவுக்கு ஈஸியாக அவங்களுக்கு அந்த டைமில் வீசா கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது மருத்துவத்தில். அதனால் சரி இவங்க எல்லாத்தையும் மொத்தமாக இங்கே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா ஃபேமிலி வீசா கிடைக்கிறது அந்தளவுக்கு கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் அதை உடனே நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 வாரத்துக்கும் மேலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அது வரைக்கும் அந்த குழந்தையோட உயிர் தாங்குமானோ அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அவர் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் தமிழில் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் இவர்கிட்ட சவுதியில் மொழி பெயர்த்து பேசிகிட்டே இருக்கிறாரு. அவர் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ப்ராப்ளமே கிடையாது, என்னோடய மனைவி ஒரு ராணி பரம்பரை, அது மட்டும் இல்லாமல் நான் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டு, அவங்க ஃபேமிலி வீசாவை உடனே ரெடி பண்ண நான் தயார் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு.
பிறகு உடனே அவங்க எல்லாருமே குடும்பத்தோட கிளம்பி வராங்க. அந்த பெண்மணி ரொம்பவே பதத்தோட வராங்க அந்த குழந்தையை பார்க்கறதுக்கு. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி நிறைய டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அந்த குழந்தையோட நிலையை பார்த்தவொடனே இந்த பெண்மணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. தமிழ்லேயே அந்த குழந்தைகிட்ட ராஜா எழுந்துடுறா, ஆதில் ராஜா எழுந்துடுறா அப்படின்ட்டு ஏதேதோ பேசுகிறாங்க. அந்த குழந்தைக்கு ஓரளவுக்கு ஸ்டார்டிங்கில் தெளிவில்லாத மாதிரி தான் இருந்தது. ஆனால் அவங்களோட குரல் கேட்டதுக்கு பிறகு அந்த குழந்தையோட உடம்புல ஏதோ அசைவு அவங்களுக்கு தென்படுது. அவங்க பேச பேச பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட உடலில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் உருவாகுது. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட உடம்பு எல்லாத்துக்குமே ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. பிறகு அந்த ஆதில் அந்த குழந்தையோட உடல் பூரணமாகவே குணமடைஞ்சிருச்சுங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம். இவ்வளோ மருத்துவ வசதிகள் அங்கே இருந்தாலும் இந்த தாய் வந்து சொன்னதுக்கப்புறம் அந்த மருத்துவம் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு பலன் அளிச்சிருக்கு. அந்த குழந்தை உடலும் இப்போ நல்லா ஆயிடுச்சு. அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா சுற்றி அவங்க கூட வேலை செய்கிறவங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க, அந்த கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இருந்தாங்க அந்த குழந்தை பிழைக்கணும்னு. அந்த குழந்தை பிழைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அந்த இடமே பார்த்திங்கன்னா மொத்தமாக ஆரவாரமாக மாறிடுச்சு. பிறகு அங்கே இருக்க பெண்மேலிகள் எல்லாமே இந்த பெண்ணுக்கு முத்தம் கொடுத்து முத்தமழையில் நிறைய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவள் முதுகில் தட்டி எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சின்னதாக ஒரு கேக் சாப்பிட்றாங்க. அந்த கேக்கு கூட அந்த குழந்தை வேணும்னு வாங்கி அந்த எச்சில் கேக்கை அந்த குழந்தை சாப்பிட்டுச்சு. இந்த காட்சியெல்லாம் பார்த்து அங்கே இருக்க எல்லாருக்குமே மனம் ரொம்ப நெகிழ்ந்து போயிடுச்சுங்க. பிறகு அவங்க ஹஸ்பண்டுக்கும் அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட குழந்தை, அதாவது அவங்களுக்கு மூணு குழந்தைங்க இருக்காங்க, அந்த மூணு குழந்தைங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் கல்வி அளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லபடியாக வசதியும் கொடுத்துட்டாங்க. அந்த முதலாளிகிட்ட எவ்வளோ காசு இருக்கலாம், எவ்வளோ பணம் இருக்கலாம், எவ்வளோ சொத்து சொந்தங்கள் எல்லாமே இருக்கலாங்க. இருந்தாலும் இந்த தாய், அதாவது இந்த இலங்கை தாயால் தான் அந்த குழந்தை இன்னைக்கு பிழைச்சிருக்கு. அதை அவர் என்றைக்குமே மறக்க மாட்டாருங்க. இந்த வீடியோ நான் பண்ணதுக்கான நோக்கம், பணம் இருந்தால் எதையுமே வாங்கிட முடியும்னு இந்த உலகத்தில் நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பணத்தோட முக்கியமான விஷயம் நிறைய இருக்குது. பாசம், அன்பு, பிணைப்பு, இந்த விஷயங்கள்லாமும் நம்ம இந்த காலத்தில் மறந்து போயிடுறோம். அதெல்லாம் நினைவூட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஆனால் ஏன் டிஸ்லைக் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல சொல்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு மித்திரன் சஞ்சு. வணக்கம்.